हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी अडिकिरे वेयिलुक्कु कुलु कुलुन्नु सूपरान स्पेशल पोडी सेर्त मसाला मोर एप्पडी सेय्यरदुंगरत पाक्कलाम இந்த பொடியை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 15ல இருந்து ஒரு மாதம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மசாலா பொடி செய்யறதுக்கு இந்த அளவு சுக்கு எடுத்திருக்கேன். இது சராசரியாக 1 இன்ச் இருக்கும். இதை நல்லா தட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பேனில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருவேப்பிலை இலைகள் கருகாமல் முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் ஜீரகம் 4 ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கால் ஸ்பூன் மிளகு 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்து கருகாமல் கலர் மாறாமல் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே 1/2 ஸ்பூன் கல்லுப்பு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துருங்க. இதை சூடாக இருக்கும்போதே கலந்து விடுறதுனால உப்புனுடைய ஈரத்தன்மை குறைஞ்சி ட்ரை ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆகிறதுனால பெருங்காயத்தூள் மணத்தை கொடுக்கும். இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற சுக்கும் சேர்த்துக்கோங்க. இதை 2-3 தடவை அரைச்சிட்டு நைஸ் பவுடராக எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஃப்ரெஷ்ஷான புளிப்பில்லாத 100 ml தயிர் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. இதை நல்லா நொற வர்ற வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மத்து இருந்தால் மத்துலையும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதை 1 பவுலுக்கு மாற்றிட்டு 1/4 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துருக்கேன். இது மிதமான காரத்தில் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்துட்டு பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காயையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மாங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பொடி அரைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மசாலா பொடியில் சுக்கு மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஜீரண சக்தியும் வயிற்றுக்கு இதமாகவும் இருக்கும். வெறும் மோராக குடிக்கிறத விட இந்த பொடியை சேர்த்து குடித்தா இன்னும் கூடுதல் சுவையோடு இருக்கும். நீங்களும் இதே போல் பொடி சேர்த்து இந்த மசாலா மோரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கருக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.